சிலாப்பூர் நார்த் மாடா ஸ்ட்ரீட், அதாவது வடக்கு மாடு வீதியில் இருக்கும். மொத்தம் நாலு மாடு வீதி இந்த கோயிலை சுற்றி. இந்த தெருவில் ஒரு விசேஷம் என்னென்னா, கிளஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் இந்த ஸ்ட்ரீட்டில். பாக்கி தெருவெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வீடுகளாக இருக்கும், இல்லை கடைகளாக இருக்கும், இந்த கோவில் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு தெருவு தான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடம். ரெண்டாவதுனா இங்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வக்கீல்கள் அண்டு துணிக்கடை, ஃபேமஸ் துணிக்கடை, நகைக்கடை. அப்புறம் அதே மாதிரி இந்த நவராத்திரி வந்ததுன்னா ஃபுல்லாக இப்போ பொம்மைகள் அந்த மாதிரி வரும். நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஸ்ரீமதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடை என்ன, காபி கொட்டை கடை. அந்த கா மற்ற கா எல்லாத்தையும் நிறையா காபி கொட்டை கடை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த காபி கொட்டை கடை அப்படின்னா வறுத்து அரைத்து கொடுக்கப்படும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பச்சை கொட்டையை கொண்டு வந்து கொடுக்கணும், அதெல்லாம் வறுப்பாங்க. வறுத்து இங்கே வெளியில் வந்து இந்த இடத்துல இந்த கன்னி பேக் இருக்கு பாருங்கள், அதில் போட்டு காய வைப்பாங்க. காய வச்சுட்டு அப்புறம் நம்ம கண்ணெதிர்க்கி அரைச்சி கொடுப்பாங்க. அப்போனா நாலு நாங்க, ஆனால் அப்போது காப்பி கொட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இந்தியா காபி ஹவுஸ் ஜம்மி பில்டிங்ஸில் ஒரு இது கவர்மெண்ட் இது ஷாப் இருந்தது, அங்கே முதல் நாளே க்யூவில் போய் நின்று கார்டு வாங்கினா ஒரு வருஷத்துக்கு காப்பி கொட்டை வாங்கலாம் அந்த மாதிரி செய்வாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த கடையில் கொடுப்போம். இந்த கடைக்கு அரைக்கணும்னே எல்லா இங்கே தான் வந்து எல்லாம் 90% ஆஃப் தி மயிலாப்பூரியன்ஸ் இங்கே தான் வந்து அரைப்பாங்க. பக்கத்துலேயே அவங்க இதுவும் வச்சுருந்தாங்க, துணிக்கடை. அது என்ன பின்னியோடைய இது. இந்த ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன நிறைய பேர் தெரியாது. ஸ்ரீனிவாசன் பார்வதி அப்படிங்கிற கப்பிள் ஆரம்பித்த கடை, அதான் ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் அப்படின்னாங்க. இந்த ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தில் முதல்ல ரெண்டு கடையும் இருக்கிறதால எல்லாரும் வருவாங்க, துணி வாங்குவாங்க, காப்பி கொட்டை வாங்குவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற செக்கடி சேர்ந்து அது பக்கத்தில் வந்து ஒரு வெண்ணக்கடை இருந்தது, சுவாமி அண்ட் பிரதர்ஸ்னு. அந்த கடையும் வந்து எல்லோரும் வந்து ரெகுலராக அங்கே தான் வாங்குறது, வெண்ணெய் வாங்கினா இது போடுவாங்க. அதே மாதிரி இந்த தெருவில் வந்து சம்பூர்ண சாஸ்திரியார் துணிக்கடை, டிகே மூர்த்தின்னு ஒரு நகைக்கடை, இவ்வளோ தாங்க இந்த தெருவில். பாக்கி எல்லா வக்கீல் வீடுகள். பட் இந்த ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த காலத்தில். ரெண்டாவது, இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன லேன் இருக்கும், கச்சேரி லேன்னு. அது பேர் என்னன்னாக்க செக்கடி சந்து. ஒரு காலத்தில் இங்கே வந்து எண்ணெயெல்லாம் வச்சு இந்த செக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் அது பேர் செக்கடி சந்து அப்படிங்கிறாங்க.